விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா எனப்படும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம், மத்திய அரசின் திட்டங்களை தாங்கிய விழிப்புணர்வு வாகனம், நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 15 வட்டாரங்கள் மற்றும் நகரப்பகுதிகளில் பொதுமக்களுக்கு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ராசிபுரம் வட்டம் குருசாமி பாளையம், பிள்ளாநல்லூர், ஆர் பட்டணம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் வங்கிகளில் செயல்படுத்தப்படும் திட்டங்களான செல்வமகள் சேமிப்பு திட்டம், பிரதம மந்திரியின் ஆயுள் காப்பீடு, விபத்து காப்பீடு ஆகிய திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் விவசாயத்தில் நவீன முறைகளை கையாண்டு அதிக லாபம் ஈட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதோடு வேளாண்மையில் மத்திய அரசின் திட்டங்களும் எடுத்துரைக்கப்பட்டன. புகையில்லா சமையல் அறையை உருவாக்கும் விதமாக ஏற்படுத்தப்பட்ட பிரதம மந்திரியின் உஜ்வாலா திட்டம், பாதுகாப்பான முறையில் சிலிண்டர் பயன்படுத்துவது குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து குருசாமி பாளையம், பிள்ளாநல்லூரைச் சேர்ந்த பிரதம மந்திரியின் ஆயுள் விபத்து காப்பீடு திட்டங்களின் பயனாளிகள் சித்ரா, கோமதி ஆகியோர் தெரிவிக்கையில், தங்கள் குடும்பத்திற்கு இந்த திட்டங்கள் பெரிதும் பாதுகாப்பாக அமைந்தது என்றனர். சிறுதொழி இது போட்டுட்டு இருந்தாங்க, சேமிப்பு போட்டுட்டு இருந்தாங்க, 320 ரூபா போட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிட்டாருங்க. இந்த பேங்கை வந்து எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சிருக்காங்க. செல்வமகள் சேமிப்பு, பிரதம மந்திரியின் ஆயுள், விபத்து காப்பீடு ஆகிய திட்டங்களில் அதிக அளவிலான வாடிக்கையாளர்களை சேர்த்து வருவதாக கனரா வங்கியின் பிள்ளாநல்லூர் கிளை மேலாளர் பிருத்திவிராஜ் வர்மா கூறுகிறார். அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம்ஜேஜிபி எஸ்பிஐ கிளைம் இந்த ஃபினான்ஷியல் இயரில், இந்த April 2023 தான் இன்றைக்கு டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டோட்டல் 10 பேர்கிட்ட நம்ம கிளைம் கொடுத்துருக்கோம். பிஎம்ஜேஜிபி அண்ட் எஸ்பிஐ ரெண்டும் சேர்த்து மேக்ஸிமம் அவங்க நமக்கு வேண்டிப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு சப்மிட் பண்ணதுலேருந்து மேக்ஸிமம் 15 நாள்லேருந்து 1 மாதத்துக்குள்ளே கிளைம் வாங்கி கொடுத்துருக்கோம். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் மூலம் பொதுமக்கள் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை பற்றி விழிப்புணர்வு அடைந்து வருவதோடு அத்திட்டங்களில் பயன்பெற்றும் வருவது குறிப்பிடத்தக்கது. தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன். அதுவும் எந்த கேரண்டியும் இல்லாமல்.